பகிர்ந்து கொண்டு தேவனுடைய ஆலோசனையை பெற காலையிலே நாம் காத்திருப்பது நல்லதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, காலையிலே உம்முடைய கிருபைகளையும் இரவிலே உம்முடைய சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும் என்ற சங்கீதம் 2:92-3 இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க தேவன் தந்திருக்கிற அந்த வாய்ப்பு எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் தொடர்போதனையாக நாம் உபாகம் புஸ்தகத்தை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு உபாகமம் 33:24-26 இன்றைக்கு 3வது வசனத்தை நான் பாரு, 26 நான் வாசிக்கிறேன். யெசுவினுடைய தேவனைப் போல ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, இந்த இரவு நேரத்திலும் நாம் நித்திரையை விட்டு எழுந்து காலையிலே கடவுளுடைய வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையில் தேவன் இஸ்ரவேல் மக்களை மோசேயை கொண்டு ஆசீர்வதித்த பிரமாணங்களை நாம் பார்க்கிறோம். ஊழியக்காரர் மூலமாக சந்ததி சன்னதிகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இன்றைக்கும் நமக்கு அது உரிமையாக இருக்கிறதினால் அதே சுதந்திரத்தை நாமும் பெற்று அனுபவிக்கத்தான் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாமே கிறிஸ்து மூலமாக நமக்கு உரிமை சொத்தாக மாறுகிறது என்பது கலாத்தியர் 3:7-10 ஆபிரகாமுக்கு சொந்தக்காரராக மாறும். ஆபிரகாமுக்கு சொந்தக்காரனாக மாறும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தமாக மாறாதா? ஆகவே இந்த அற்புதமான ஆசீரை குறித்த ஆசீர்வாதங்கள், பூமியிலே அவன் புத்திர பாக்கியமுடையவனாக இருப்பான், சகோதரருக்கு பிரியமாக இருப்பான், தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான், உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும் வெண்கலமும் இரும்பும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பெலன் இருக்கும். ரெண்டு தினத்தில் பார்த்தோம் இல்லையா, கர்த்தருடைய பெலன் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆட்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்க்கும் பொழுது இங்கே பார்க்கிறோம், நம் தேவனைப் போல ஒருவரும் இல்லை, ஒன்றான மெய் தேவன் நம்முடைய தேவன். பல தெய்வங்கள் அல்ல, இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் கூட நிறைய வித்தியாசங்கள், 3 தெய்வம் போல, பிதா ஒரு தெய்வம், குமாரன் ஒரு தெய்வம், பரிசுத்தாவின் ஒரு தெய்வம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. தேவனே ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார். தேவன் சிக்கொண்டு வார்த்தை, தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் சிக்கொண்டு ஆவி, தேவ ஆவி, வார்த்தையாகிய இறைவன், ஆவியாகிய தேவன், பிதாவாகிய தேவன். ஆகவே எல்லோரும் ஒரே நிலையிலிருந்து பல தன்மைகளை கொண்டு செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவனை போல ஒருவரும் இல்லை. யோவான் 17:3 சொல்லுகிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய வாழ்வு. நித்திய காலமான வாழ்வை இந்த அடிப்படையிலே தான் தேவன் செய்கிறார் என்பதை ஒன்றான மெய் தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடும் ஆகாய மண்டலங்கள் மேலும் ஏறி வருகிறார். உங்களுக்குள்ள இன்னைக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வந்து வாசமாக இருக்கிறார். புதிய உடன்படிக்கை இல்லை, ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர். 14வது வசனம் சொல்லுகிறது, யோவான் 1:14, அவர் மாம்சமும் இரத்தம் உடையவராய் நமக்குள்ளே வந்து வாசமானார். அப்போ வாசமான தேவன், வசிக்கின்ற தேவன், எனக்குள்ளே என்ன ஆசீர்வாதம் இங்கே சொல்லப்படுகிறதுனா, சகாயம் செய்யும்படியே அவர் எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே ஏன் இருக்கிறார்? நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? இந்த கால வேளையில் உணர்ந்து கொள்ளுங்கள், அவர் எனக்கு சகாயம் செய்கிற தேவன், சகாயராக இருக்கிறார். சகாயம் அப்படின்னாலே தேவன் நமக்கு உதவியாளராக இருக்கிறார். இந்த உதவி பிதாவும் செய்திருக்கிறார், குமாரனும் செய்திருக்கிறார். ஆவி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கேரக்டர் தான் இருக்கும். யாரும் பெரியவங்க சிறியவங்க அப்படின்ற வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரே நிலையிலிருந்து தேவன் தன்னுடைய தன்மைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆவியானவரை குறித்து பார்க்கும்போது அவர் நமக்காய் பரிந்து பேசுகிறவரா, அட்வ குட் அட்வொகேட்டர், குட் ஹெல்பர், நமக்கு உதவியாளராக இருக்கிறார். நாம் ஜெபிக்க தெரியாம பொழுது நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆகவே தேவனை குறித்த அறிவை நாம் அறிந்து கொள்வோம். இங்கே பார்க்கும் பொழுது அவர் சகாயம் செய்கிறது. இந்த காலை வழியில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னன்னா, சகாயம் செய்கிற தேவன் நம் தேவன் யார்? அவர் சகாயம், உதவியாளராக இருக்கிறார். எனக்கு உதவி செய்கிற வல்லவர். இந்த கோத்திரத்துல தான் ஆசேர் கோத்திரத்து ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவதாக என்று நான் பேசுகிறேன். ஆமென்.
கர்த்தர் நல்லவர், ஆசீருக்கு ஆசீர்வாதம் எப்படி, அவர் சகாயமாக இருப்பார், அவருக்குள்ளே வருவார், அவர் உலாவுவார், அவர் அவர்களுக்குள்ளே வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து வாசமானார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 124:8 சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சகாயம் எங்கே இருக்குதுங்க, உதவி எங்கேருந்து வரும்? சங்கீதக்காரர் சொல்கிறேன், எனக்கு ஒத்தாசை வர பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே எனக்கு ஆசீர்வாதம் வரும். பழைய ஏற்பாட்டு நிலையில் வானத்தை பார்க்குற அனுபவம், இன்றைக்கி அப்படி இல்லை, எனக்கு உள்ளே பார்க்குற அனுபவம். இன்றைக்கி வானத்தையும் பூமியும் படைத்த எனக்கு ஒத்தாசை வர பருவத நேரம் வேலைக்காரங்க அப்படி தான் பார்த்தாங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார், நம்ம அப்பா நம்ம கூடவே இருக்கிறார், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றவர்கள். ஆகவே அவரை பெற்று நாம் இருக்கிறதுனால அவருடைய நாமத்தில் இருக்கிறத, அவருடைய நாமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19:13 சொல்லுகிறது, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்போ தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது சகாயம். அப்போ வார்த்தையை நம்ம கண்டுபிடித்தால் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், அது நம்மை வழிநடத்தும், அது நம்மை சீர்படுத்தும், அது நம்மை சிறப்படுத்தும், அது நமக்கு சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், எல்லா நிலையிலும் நம்மை உண்டாக்கி அது மாற்றும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் வந்து கடந்து வரும்பொழுது பல சூழ்நிலைகளை அவர்கள் கண்டார்கள், ஆனாலும் மனமடிவாகி திரும்பவும் என்ன பண்ணாங்க, தங்களுக்கென்று கேடுகளை உண்டாக்கி கொண்டார்கள். ஓசியா தீர்க்கு தரிசன புஸ்தகம் 13:9 சொல்லுகிறது, இஸ்ரவேலே எப்ராயிமே நான் உன்னை பழக்கி வைத்த நாட்களாக நீ மறந்துட்டியப்பா. அப்போ சொல்கிறாரு 13:9, இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், கேடு உனக்கே நீயே கேடு உண்டாக்கிட்ட, கடவுள் தான் கேடு கொடுக்குறாரெல்லாம் கிடையாது, நம்மே வஞ்சிச்சுக்கிறோம், நம்மே ஏமாற்றி கொள்ளுகிறோம், கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் திரும்ப உனக்கு சகாயம் உண்டு, உனக்கு மன்னிப்பு உண்டு, உனக்கு மீட்பு உண்டு, உனக்கு உதவி உண்டு என்று கர்த்தர் இந்த காலவெளியில் நம்மை பார்த்து பேசுகிற வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். அன்புக்குரியவர்களே, இதை கல்வாரி சிலுவையில் தேவன் செய்து முடித்தார், அற்புதமான வழிகளை. ஆகவே தைரியமாக எவ்வளோ பெரிய பாவம் இல்லைங்க, என்னை மன்னிக்க முடியாதுங்க ஆண்டவர், ஏங்க உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறாருங்க. வேதம் சொல்லுங்க, எபிரேயர் 4:16 சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே சகாயம் பெற, இந்த சூட்டபிள் டைமில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நேரத்தில் என்ன காரியம் நடக்குமோ அது நடந்தே தீரும். ஏன்னா தேவன் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, ஏற்ற காலத்திலே சகாயம் பெறவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டு இல்லை. அன்னைக்கு கிருபாசனம் இருந்துச்சு, இன்னைக்கு கிருபையின் தேவன் கிருபையின் ஆவியுடைய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிற, தைரியமா அவரை கொண்டு நம்ம பிதா கிட்ட என்ன பண்ண முடியும், உரிமையாய் நாம் பெற்று இந்த உலகத்திலே மன்னிப்பை பெற்று சகாயம் பெற்று வாழ முடியும், உதவியை பெற்று வாழ முடியும் என்கிற தைரியம் இன்றைக்கு. இதுதான் அவரோடு வைத்திருக்கிற உறவுங்க, அவரை குறித்த அறிவின சகாயம் செய்கிற தேவன் அவரோடு வைத்திருக்கிற உறவு என்னன்னா, தைரியமாய் அவரோடு கூட பழகி இந்த உலகத்திலே தேவனை பிரதிபலித்து வாழ்கிற கிறிஸ்துக்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை உணர்வோம். ஆண்டவருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜெபிக்கலாம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன், கால்கள் தள்ளாடவிட மாட்டார் காக்கும் தேவன் உறங்க மாட்டார், கால்கள் தள்ளாடவிட மாட்டார் காக்கும் தேவன் உறங்க மாட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆமாண்டவரே, நீர் எங்களுக்குள் உள்ளாவி எங்கள் தேவனாக. ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின பொழுது ஆண்டவரே 2 Samuel 7:6 கர்த்தாவே நான் எல்லாம் கூடாரங்களிலும் உங்களுக்குள்ளே நான் உலாவினேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவர் ஒரு ஆலயத்தில் நீர் வாசம் பண்ணாமல் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் நீர் இல்லாமல் ஆண்டவரை எங்களை ஆலயமாக மாற்றி எங்களுக்குள்ளே வந்து எங்களுக்கு சகாயம் செய்யும் கிருபையை நாங்கள் பெற்று அனுபவிக்க தைரியமாய் எங்கள் கொடுத்த உரிமைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரை எங்களுக்கு சகாயம் வேண்டும் அப்பா,
ஆண்டவரே எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே சகாயம் வேண்டும். கணவன் மனைவி உறவிலே, பிள்ளைகள் உறவிலே, ஆண்டவரே தொழிலிலே ஆண்டவரே சகாயம் வேண்டும் அப்பா, உம்முடைய உதவி வேண்டும் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படியான சகாயம் உண்டாவதாக. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீரே சகாயராக இருக்கிறீர். உம்முடைய நாமத்தில் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில் இருக்கிறது என்று எங்களை பார்த்தோம். ஆண்டவரின் வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமும் எங்களுக்கு சகாயம் செய்கிறதாக இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும் சகாயம் பெற்று இந்த உலகத்திலே சம்பூர்ணத்தோடும் பரிபூர்ணத்தோடும் வாழ்வார்களாக இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நிலையை ஆண்டவரை சம்பூர்ணமும் பரிபூர்ணமும் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகுவதாக, ஆசேர் கோத்திரத்தின் ஆசீர்வாதங்கள் ஆண்டு கொள்ளுவதாக என்று பேசுகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். மீண்டும் சந்திக்கிற உம்முடைய கிருபை தாமே எங்களோடு கூட இருந்து நடத்த வேண்டுமா? எங்கள் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் முத்தம், அவருடைய பாதம் முத்தம் செய்து நாங்கள் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய வார்த்தை பிடிப்போம், வாழ்விலே மாற்றங்களை காண்போம். பிளஸ் யூ ஆல், ஹாவ் எ கிரேட் டே. தேங்க்யூ.